அந்நிய பாஷை என்கின்ற அந்த ஒரு வரத்தை பற்றி சில முக்கியமான காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க போகிறோம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். யார் இந்த விசுவாசிக்கிறவன் அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்படுறவன் யார் அப்படின்னு கேட்டா, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவனை பார்த்து பிசாசு பயப்படும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது அவன் என்ன பேசுவான்? இத சொன்னது யாரு? சொன்னார், விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், அது அவர்களுக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்ச உடனே, இயேசுவை நம்பின உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் என்றால் நீங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்க பேச முடியும், பேசணும் அப்படின்னு ஜீசஸ் விரும்பினார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், realize that speaking in tongues was promised by Jesus. It's a promise from Jesus. If Jesus says you speak, you must speak. If Jesus says you need that, you are desperately in need of that. Amen. இயேசு உங்களுக்கு அது வேணும்னு சொன்னா கண்டிப்பா வேணும். இயேசு அதை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப்ல நீங்க கூடாது. பிசாசிகளை ஓட்டணும், நவமான பாஷைகளை பேசணும், சாவுக்கு ஏதுவான யாரு ஒன்றை சாப்பிட்டாலும் அவங்களை சேதப்படுத்தாதுன்றதுக்காக வீட்டில் போய் பாயில் வாங்கி குடிச்சு பார்க்க கூடாது. அப்படி சொல்ல நான் உனக்கே தெரியாம உனக்கு பாய்சன் வச்சிருந்தாங்கன்னா அது உனக்கு என்ன செய்யாது, செயல்படாது. அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக 40 நாட்கள் சீஷர்களோடு இருந்த போது பேசின ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்நிய பாஷை வரத்தை குறித்த ஒரு காரியத்தை நான் சொல்லப்படுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடத்தை நீங்க தயவுசெய்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4. அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல், to be filled with the Holy Spirit. நேற்று தினத்துல சில தமிழ் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்பொழுது வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு வரும்போது நமக்குள்ள திரியேக தேவன் வந்து விடுவது உண்மை. We are receiving Jesus. But when we receive Holy Spirit, it's called anointing. Hallelujah. நீங்க ரட்சிக்கப்படும் போது இயேசுவே எனக்குள் வரணும்னு கூப்பிட்டீங்க, அவர் வந்துட்டார். ஆனா நீங்க இன்னொரு நபரை என்ன செய்றீங்கன்னா, இன் த ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், முழு பலத்தோடு உங்களுக்குள்ள அழைக்கிற நேரம் தான் இந்த அபிஷேக நேரம். Hallelujah. நீங்க இந்த நேரத்துல யாரை கூப்பிடுறீங்க? இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்று உடனே அவன் என்ன செய்வான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். அதனால இப்படி ஒரு அனாயிண்டிங் செக்ஷனே அவங்களுக்கு அந்த காலத்துல என்ன செய்யப்படல, தேவைப்படலை. நமக்கெல்லாம் இது பெரிய கொடுமை. என்னன்னு கேட்டா, ஒருத்தனை ஞானஸ்நானத்துல நடத்தி அவனை கஷ்டப்பட்டு அவன் இயேசுவை விசுவாசிக்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி போயிடும். அதுக்கப்புறம் அவனை அபிஷேகம்ன்ற ஒரு லெவலுக்குள்ள கொண்டு போறதுக்குள்ளார நமக்கு என்ன ஆகி போயிடும், வயசே ஆயிரும் போல் இருக்கு சில நேரம். அந்த அளவுக்கு நம்மளால கிரகிக்க முடியாத சில காரியங்கள். ஆனால் ஆதி திருச்சபை ரெண்டு காரியத்தையும், ஞான ஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல அவங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணதுனால ரொம்ப வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் 2 நீங்க வாசிச்சிருப்பீங்க. அன்னைக்கு 3000 என்ன செஞ்சாங்க, ஞான ஸ்நானம் பெற்றாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. ஏன்னா அவங்க வந்து முதல்ல அவங்க கிட்ட கேட்டது, இந்த வரம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, ஏப்பா ஞான ஸ்நானம் எடுத்து இந்த வரம் உனக்கு என்ன செய்யப்படும்,
கொடுக்கப்படும், கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை என்ன செய்தார்கள், பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த டங்ஸ் என்ற கிஃப்ட உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் நினைப்பாங்க ஹோலி ஸ்பிரிட் நம்மள ஆக்டிவேட் பண்றாருன்னு, அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா நமக்குள்ளார? கண்டிப்பா தெரியும் சிலருக்கு. நான் எக்ஸாம்பிள்ஸ் நேற்று தமிழ் சொன்னேன். நார்மலாகவே எனக்கு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும், ஏன்னா நான் பறக்கும் போது என் வீட்டில் ஃபேன் கிடையாது. என் தங்கச்சிக்கு பறக்கும் போது வீட்டில் நல்ல ஃபேன் இருந்துச்சு, எனக்கு ஃபேன் போட்டாலே குளிரும். என் தங்கச்சிகளுக்கு ஏசி போட்டாலும் என்ன செய்யாது, குளிராது. சின்ன வயசுலேருந்து வீட்டில் என்ன சண்டை நடக்கும், நான் ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்பேன், அவ்வளோ என்ன செய்ய போடு அப்படின்னு. அப்போ நார்மலாக கவனிச்சு பாருங்க, காற்று தான் எனக்கு அந்த காற்று என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ஷிவரிங்கில் காட்டுது. இன்னொரு நபருக்கு அதே காற்று என்ன செய்யல, ஃபீலே காட்டல. சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எமோஷன்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. எமோஷன்லெஸ் அப்படின் போது நீ என்னதான் சொன்னாலும் அவன் அளவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான். அவனை வந்து ஆவியனுடைய அபிஷேகம் நிரப்பும் போது அவன் துள்ளுவான் குதிப்பான்லாம் எதிர்பார்த்தாலும் நம்ம ஏமாந்துடுவோம், ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வெளியே காட்ட தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இங்கெல்லாம் நாங்க பிரசங்கம் பண்ணி பல்லமே ஆமியானவர் குறிச்சு பிரசங்கம் பண்ணி ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் கத்துனாலும் ஒருத்தர் அசையறது கிடையாது. இதே நான் சிங்கப்பூர்லயோ மலேசியாவிலயோ இங்கிலாந்துலயோ போய் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் சொன்னா பொத்து 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 பொத்துன்னு எல்லாம் விழுந்திருப்பான். ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா, ரொம்ப எமோஷனா சென்சிட்டிவான ஆட்கள். அவங்க வந்து அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஹார்ட். அவங்க ஈஸியா என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க. நம்மளாம் எப்படின்னா லேப்ல வச்சு ஹோலி ஸ்பிரிட் டெஸ்ட் பண்ணா தான் நான் என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு. அல்லேலூயா. ஹமாம் சோப்ப லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றீங்களா? ஏன் தங்க இல்லையே, நீ போடுற பேரண்ட் லவ்லி அந்த ஹேண்ட்ஸ் அண்ட் க்ரீம்லாம் என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ணிட்டா வர்ற நல்லது. அவன் சொல்றது போலவே அது கரெக்டா அது தப்பா, சில நேரம் நம்ம வந்து ஒரு கம்பெனியை நம்புற அளவுக்கு கூட யாரை நம்புறது கிடையாது, ஹோலி ஸ்பிரிட்டை நம்புறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு அந்நிய பாஷையில் வரத்தை, இயேசு சொல்றாரு நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர் பாம்பு சொல்லிட்டு போயிட்டார், என்ன என்ன விசுவாசிகள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து பாடுற பாடுகிட்டே நான் உங்களை நம்பி சொல்லிட்டு போயிட்டேன், நான் அவளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், வேணான்னுடா தள்ளி வச்சுட்டு நிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனை படுது. அல்லேலூயா. மூன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்பதை புரிந்து கொள். அண்டர்ஸ்டாண்ட் தட் when you speak in tongues you are speaking with God. அந்நிய பாஷையில பேசும்போது நீ யாரோடு பேசுகிறாய், தெளிவா சொல்லுங்க, தேவனோடு பேசுகிறேன். தேவனோடு பேசுவது லாபமா நஷ்டமா? ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் அந்நிய பாஷை பேச முடியும். விசுவாசிகள் அடையாளங்கள் நடக்கும் அடையாளங்களாவன விசுவாசிகளை துருத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இட்ஸ் அ ஃபேத் ஆக்ஷன். கர்த்தர் உனக்குள்ள அதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமானினா அவர் உனக்கு ஆயத்தமாய் கொடுப்பார். நீ நம்பினா ஆண்டவர் அதை உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. Through faith you can receive it. Okay? இப்ப என்ன நடக்குது, நான் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறேன். வேதத்துல ஆதாரம் 1 கொரிந்தியர் 14:2. 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்க வேண்டாம், நான் நேத்தை வாசிச்சாச்சு வசனத்தை. சரி, அடுத்தது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நான்காவது அந்நிய பாஷை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் to edify yourselves, உன்னை நீ பக்தி விருத்திக்குள்ளே கொண்டு செல்வதற்காக, நீ இன்னும் அதிகமாய் பக்திக்குள்ளே வருவதற்காக, உன்னுடைய ஜப நேரங்களை அதிகமாக்குவதற்காக. நான் அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி என்னால 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும். அதுவே பெரிய கம்ப சூத்திரமா இருக்கும். ஐயோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல இருந்து நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், நான் 14 வயசுல சொல்றேன், ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஜெபித்திருக்கிறேன். என் ஒன் டே நான் ஜப நேரங்களை எழுதி வச்சிருந்தது உண்டு, குறிச்சு வச்சிருக்கு இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன் என்று. ஏன்னா எங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்வாரு, இந்த வாரம் நீங்க எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் உண்மையா ஜெபம் பண்ணிட்டு வரீங்களோ, பொய்யா இல்ல உண்மையா ஜெபம் பண்ணிட்டு வரீங்களோ அதற்கேற்றவர் போல கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுவார்
ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தொடர்ந்து 30 நாள் நீ ஜெபம் பண்ணு. 31வது நாள் உன்கிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றதுக்கு நபர் இல்லையா இருக்கிறாங்களான்னு பாருங்க. அதே போல 30 நாள் தொடர்ந்து நாங்கள் அந்த 1 hour ப்ரேயரை கிராஸ் பண்ண பிறகு 15 வயசுல என்கிட்ட வந்து எங்க விசுவாசிங்க சொல்லியிருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் தம்பி எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர். உண்மையாய் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நான் சொல்றதெல்லாம் ஏதோ நான் சொல்றது ஒரு இர்ரேஷனல் திங்க, நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். மாம்பழம் டேஸ்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ட்ரெயின்ல ஒரு நாள் வந்து ஒரு பையன் மாம்பழம் எடுத்துக்கிட்டே இருந்தானா, மல்கோவம் மாம்பழம், சேலத்து மாம்பழம், டேஸ்டான மாம்பழம், இனிக்கும் தித்திக்கும் வேணாமோ சொல்லிருந்தான். ஒத்துனும் வாங்கல, பார்த்தா எனக்கு பசி இருந்துச்சு, ஒத்துனும் வாங்கணுமா தெரியல. உட்காந்தான், ஒரு மாம்பழத்தை எடுத்தான், அதை கடிச்சு சாப்பிட்டான். அந்த மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும், அந்த மாம்பழத்தோட தோல் கட்டானவங்க அந்த மாம்பழத்தோட ஸ்மெல் என்ன செய்யும், ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. இவன் டேஸ்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சா தெரியுமா, டக்கு டக்கு, தம்பி தம்பி எனக்கு ஒரு மாம்பழம் கொடு. அது வரைக்கும் ஒருத்தன் கண்டுக்கவே இல்லை. இவன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே எக்ஸ்பீரியன்ஸ் ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரை அனுபவித்து பாருங்க. அல்லேலூயா. அனுபவிச்சு தான், அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அது இன்பமா துன்பமான. அல்லேலூயா. நான் அனுபவிச்சதுனால சொல்றேன், ஒரு மாபெரும் ராஜ மேன்மை அபிஷேகம். அல்லேலூயா. இல்லாட்டி உங்களுக்காக நான் வந்து இங்கே உட்காந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நேரம் நான் அபிஷேகத்துக்குள்ளார உங்களை நடத்துறதுக்குள்ளார நான் கண்டிப்பாக சிக்கா. என்னன்னு கேட்டால் என்னுடைய பேலனில் அத்தனையும் உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருப்பேன், உங்களோட ஜெபிக்கிறதுக்காக. உண்மையாக ஏழை சர்ச்சுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தே அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங், தே பிலீவ்ட் எவ்ரி திங், தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த கிரேட் அனாயிண்டிங். அந்த அபிஷேகத்தின் மேன்மைக்காக காத்துக்கிட்டு இருந்தபடினால அவர் வந்து லைட்டாக அப்படி தட்டி போயிட்டார். இன்னைக்கெல்லாம் நாங்கள் பாடுற பாடு இருக்கு அது பெரும்பாடு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நானே சில நேரம் நினைப்பேன், ஏன் அந்த ஏழை சர்ச் அவுட் போகிறீங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதா? நான் சொல்லுவேன், ஏப்பா நான் உனக்குள்ள கொடுத்துருவேன். அதாவது எனக்கு நான் சில நேரங்களில் செவிக்க உட்காரும் போது அந்த ஒரு ஸ்பார்க், ஒரு செகண்ட் போதும் தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு. அதே இன்னொரு நபருக்கு ஒரு மணி நேரம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும். பி சென்சிட்டிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க, காட்ஸ் வாய்ஸுக்கு சென்சிட்டிவாக இருங்க. உங்கள் இருதயம், நான் கடந்த போன வருஷத்தில் நான் ஒரு சர்ச்சில் ஒரு செஷன் நான் பேசினேன், பிப்ரவரி 5வது அதிகாரம் 14வது வசனம் நான் பேசினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம், சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், பெரியவங்களுக்கு பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்றது கேட்டீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஞானேந்திரியங்கள், நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து யாருக்கு டியூன் அப் ஆயிருக்கணுமா, ஆண்டவருக்கு டியூன் அப் ஆயிருக்கணுமா. நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உணர்வு, என்னுடைய தொடு உணர்ச்சி, கண் பார்வை, செவி, இதெல்லாம் யாருக்கு டியூன் அப் ஆயிருக்கணும், ஆண்டவருடைய சதத்துக்கு, ஆண்டவருடைய தொடுகைக்கு, ஆண்டவருடைய விருப்பங்களுக்கு, ஆண்டவருடைய உணர்வுகளுக்கு அது சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். 5வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்நிய பாஷையை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையில நீங்க பேசும்போது உங்களுக்கு புரியணும்னு நினைச்சீங்கன்னா அது புரியாது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், மை ஸ்பிரிட் ப்ரேஸ், என்னுடைய கருத்து என்ன செய்யாத அதுல இருக்காது. என்னன்னு கேட்டா, என்னால கருத்து பயனற்றதா இருக்கும்னா என்னுடைய கருத்தை நானும் புரிந்து கொள்ள முடியாது, எதிரில் இருக்கிற நபரை என்ன செய்ய முடியாது. அப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும், அந்நிய பாஷையில பேசும்போது நான் பேசுகிறது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஆமே நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா வரும் பரியாச உதவிகள் புரியாது நமக்கு என்ன பண்றோம், சில சமயம் திரும்பி திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அது புரியாது. நம்ம புரிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்குள்ள இருந்து ஆவியானவரோடு என்ன செய்து கொண்டிருக்கிறது,
சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆறாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய தனி ஜெப நேரங்களிலே அதாவது நாலுல மூணு மடங்கு அந்நிய பாஷையில் நீங்க ஜெபிக்கலாம். நாலுல மூணு மடங்குனா எப்படி, ஒரு மணி நேரத்துல முக்கால் மணி நேரம் கூட நீங்க அந்நிய பாஷையில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்நிய பாஷையில பேசுறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். நீங்க 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 18 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி இதற்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களெல்லாம் விட நான் அதிகமா என்ன செய்யறேன், பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக நான் கர்த்தரை என்ன செய்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்ன்ற தீர்மானத்தை எடுக்க விரும்புறீங்க? ஒன்னவர் ஜெபிக்கலாம், தாராளமா ஜெபிக்கலாம். நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணீங்கன்னா 5 minutes praising பண்ண ஆரம்பிங்க. 5 to 10 minutes ஸ்டார்டிங்ல praising வச்சுங்க. 10 minutes praising, நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடுற பாட்டெல்லாம் பாடி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்நிய பாஷையில ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ண ஆண்டவரை. அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்கும் போது நான் என்ன செய்யறேன்னு நான் பின்னாடி சொல்றேன். அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 40 minutes to 45 minutes தாராளமா அந்நிய பாஷையில பேசுங்க. லாஸ்ட் 5 minutes ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்களுக்குன்னு தோன்ற மனசார சிறந்த நம்ம சுய திருப்திக்காக சில வார்த்தைகளை சொல்லணும்னு நினைப்போம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுங்க, ஆமென் போட்டு வந்திருங்க. இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. நான் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தில் மாத்திரமல்ல பல பரிசுத்தமானுடைய அனுபவத்தில் அவர்கள் கண்டது, அவர்கள் அனுபவித்தது. பாலியம் கிச்சோ சொல்கிறார், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் குறைந்தபட்சம் நான் ஜெபிக்கிறேன். அந்த 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் நான் என்ன தான் பண்ணுறேன், அந்நிய பாஷையில தான் பேசுறேன்னு சொல்றேன். டாக்டர் எசிக பிரான்சிஸ், இன்றைக்கு உலக நாடுகளில் நம்ம இந்தியாவில் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, பல ஜெர்மன் கண்ட்ரிஸ், அந்த நாடுகள்லாம் வல்லமையாக தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்க தரிசி. அவர் சொல்ற ஒரு காரியம், அவர் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் என்னுடைய பர்சனல் லைஃப்பில். என்னுடைய 15வது வயதுலேருந்து அவரை நான் பார்க்குறேன். எங்கள் மாமனாரோட ரொம்ப சகோதரன் மாதிரியும் அவரை நான் நேருக்கு நேராக பார்த்த சமயத்துலலாம் அவர் வாய் முணங்கிட்டே தான் இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பார், வெளியே கேட்காது சத்தம். ஆனால் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பார். நமக்கு சில சமயத்துலாம் பைத்தியமாக தெரியும், ஆனால் அவங்க போன லெவலில் ஒரு படி கூட நம்மால் என்ன செய்ய எடுத்துமைக்க முடியல, போக முடியல. அல்லையோ, ஏன் தெரியுமா? அவங்க போன அனுபவங்களுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு தைரியம் இல்லை. அவங்க போன பாதைகளில் நம்ம போறதுக்கு நமக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரையும் அழைக்கிறார், எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் எடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் விருந்துக்கு வர்றதில்லை. சாப்பிட்டு சொல்றோம், இது வேணாம், நான் கல்யாணம் இப்பதான் பண்ணியிருக்கேன், இப்பதான் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை பழக்கம் வைக்கணும்னு சொல்லி நம்ம 1008 சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரியணும். ஆண்டவர் சொல்ற, நீ வா மகனே. யார் அந்த எல்லைகளுக்குள்ளே கடந்து போகிறார்களோ அவர்கள் அந்த மேன்மை அனுபவிக்கிறார்கள். ஆமென். அந்நிய பாஷை வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக வாசிச்சு பாருங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை பப்ளிக் மீட்டிங்ஸ்ல பேசலாமா? பைபிள்ல தெளிவாகவே சொல்லியிருக்கு, பப்ளிக் மீட்டிங்ஸ்ல அந்நிய பாஷை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா பப்ளிக் மீட்டிங்ஸ்ல யார் இருப்பா? ஜாதியார் இருப்பாங்க. அதிகமா என்ன செய்வாங்க, இயேசுவை பத்தி தெரியாதவங்க இருப்பாங்க. சில பேருக்கு கேள்வி, இப்போ அந்நிய பாஷையில் பேசலாமா? இப்போ எந்த புறஜாதியாக இங்கே உட்காந்துருக்கான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு? நம்மளே இன்னும் எதையும் என்ன செய்யலை, ரிசீவ் பண்ணலை. நீ பெற்றுக்கொள்கிறதுக்காக வந்திருக்கிறார். சர்ச்சில் பேசலாமா? சர்ச்சில் பேசலாமா? பேசலாமா? பைபிளில் இருக்கா சொல்லுங்க. சரி, 120 பேர் உட்காந்துருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சர்ச் இஸ் நாட் அ பில்டிங், பீப்புள் அவங்க தான் சர்ச், அப்படிதானே? இப்போ இங்கே நம்ம உட்காந்துருக்கோம்னா இதுதான் சர்ச். அப்போ இங்கே பேசலாமா பேசக்கூடாது? பேசலாம். இன்னொன்று, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்போஸ் நான் இப்போ பவுல் குருந்தியில் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. அவர் தெளிவாக பேசுனது என்னன்னு கேட்டால், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 1 Corinthians 14:30 39-40. இப்படி இருக்க சகோதரரே, கிறிஸ்து சொல்ல நாடுங்கள்,
தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சர்ச்சில். அப்போ தடை இல்லை. அப்போ என்னதான் நடக்குது அந்த அந்த 14 அதிகாரத்துல ஒரு பெரிய குழப்பம் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு குழப்பமும் அங்க நடக்கல. கொரிந்து சபை வரங்களால் நிறைந்த சபை. என்ன சபை? வரங்களால் நிறைந்த சபை. ஒரு சின்ன சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா அந்த சபையில எல்லாரும் அந்நிய பாஷை வரத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு. 5 அதிகாரத்துல சொல்றான், ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வைத்துக் கொண்டிருக்கிறான். 7 அதிகாரத்துல கல்யாணத்தை பத்தி கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 10 அதிகாரத்துல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, டேய் இன்னொரு கன்ஃபியூஷன் வேற வச்சுட்டு இருக்கிறீங்க, வெறுமன அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருக்கிறீங்களா? ஏன்டா அங்கேயே நிக்கிறீங்க? அடுத்த லெவலுக்கு என்ன செய்யுங்க, போங்க. அந்த அடுத்த லெவல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபெட்டிக் கிஃப்ட். ஆமென். நம்ம தான் இன்னும் முதல் படிக்கே போலையே, ஆனா 2வது படிக்கும் 3வது படிக்கும் போற அதிகாரத்தை கையில புடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு கூடாது, ஆட்டிக்கிட்டு கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டங்ஸ். அவன் அந்த டங்ஸ்ல ஊர்னவன். அவன் அந்த டங்ஸ் ரெகுலேட் பண்றதுக்காக. இப்போ டங்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்னங்க? இன்டர்பிரேஷன், தி கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன். டங்ஸ் பேசுறத ப்ராஃபிட்டிக்கா அதை இன்டர்பிரேட் பண்றது. இப்போ இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு 50 பேர் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கும் என்ன செய்ய முடியாது, இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் யாருக்குள்ள வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அவங்க ஒரு 2-3 பேர் என்ன செய்யுங்க, பேசுங்க. எங்க பேசுங்க? சபையில பேசுங்க. அதை ஒருத்தர் இன்டர்பிரேட் பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு செட் இன்டர்பிரேட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த செட் என்ன செய்யுங்க, சொல்லுங்கய்யா. ஃபர்ஸ்ட் 3 பேர் அந்நிய பாஷையில பேசுறாங்க, இவங்க அந்நிய பாஷை பேசி இன்டர்பிரேட் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த 3 பேர் ஸ்டார்ட் பண்ணு. அடுத்த மூணு பேர் வா. இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரெகுலேட்டிங் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இன் தி சர்ச். ஒரு ரெகுலேஷனுக்குள்ளார, ரூல்ஸ்க்குள்ளார, ஒரு அழகா, அதாவது எப்படி சொல்ல போனா ஒரு வித்தியாசம் இல்லாம அழகா நேர்த்தியா கொண்டு போங்கன்றார். ஆமென். அந்த கிஃப்ட்ஸை இன்னும் மேன்மைப்படுத்து, இன்னும் அதிகமா ஆழமாக்குங்க. ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் என்ன செய்யலாம், பேசலாம். எனக்கு தெரிஞ்ச எங்க சபையில புதுசா ஜனங்க வர்றாங்கன்னா மாசத்துக்கு 1 தடவை இல்ல 2 தடவை தான் வர்றாங்க. ஆக மொத்தம் வர்றவங்க எல்லாம் யாரா வந்துட்டு இருக்காங்க? ஆல்ரெடி பிலீவர்ஸ் தான் வர்றாங்க. பிலீவர்ஸ் தான் வர்றாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்ய முடியும்னா, நான் அந்நிய பாஷையில அவங்களை நடத்த முடியும். அவங்கள உயிர்ப்பிக்கிறவருக்கு அவன் செத்து போய் வருவான். ஒரு வாரம் உலகத்துல போய் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஆவி அவிச்சு போட்டு வந்திருப்பான். அவனை என்ன செஞ்சுதான் ஆக வேண்டியது இருக்கு, தூண்டி விட வேண்டியது இருக்கு. ஆமென். அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா அவங்க டெய்லி பிரேயர்ல இருந்து நல்ல எடிஃபை ஆகுற பிலீவர்ஸா, சில சூப்பர் நேச்சுரல் பிலீவர்ஸ் இருப்பாங்க, காட்ஸ் கிஃப்ட் அது. அந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. அவர்களுக்கு அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கப்படுதலுக்காக சர்ச்ல அந்நிய பாஷை பேசுறது தவறு கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அங்க ஒரு அன்பிலீவர் இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன், சர்ச்ல எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறீங்க, நான் மைக்ல பேசினா என்ன செய்யும், நான் பேசுறது தான் கேட்கும். புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப என்ன பண்றேன், அந்நிய பாஷையில பேசும்போது ஐ இன்டர்பிரட் ஃப்ரம் காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் சில வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணி சொல்றேன். ப்ராஃபிட்டிக்கா ஆண்டவர் பேசுகிறார். வர்ஷிப் நடத்தும் போது ப்ராஃபிட்டிக்கா ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அது ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறது, தொடுகிறது. ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரிஞ்சு எங்க சபையில கர்த்தர் என்னோடு இன்னைக்கு பேசினார்னு சொல்லாத நபரே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட்டோட அசைவானதுல தடை பண்றதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. 2வது, நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, கேட்கும் போது என்ன செய்வோம், இருப்போம். அவன் சொல்றத ஏன் நம்ம டினை பண்ணலாம். ஆமா, நான் அப்படிதான் அந்நிய பாஷையில பேசுறேன். அவன் உள்ள வரும்போதுதான், நீங்க சொல்றீங்க ஒரு நாள் நல்ல ஆராதனை நடந்துட்டு இருக்கேன்,
நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ நான் படித்திருப்பேன், நான் தான் பாடிட்டு இருக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கணும்ன்ற பிளான்ல வந்திருக்குது. கடைசியா சர்ச்சுக்கு போயிட்டு செத்து போயிடும். எப்படி பிளான் பாருங்க, சூசைட் பண்ணிக்கிறது எங்க போயிட்டு செத்து போயிடும், சர்ச்சுக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு உள்ளார வருது. உள்ளார வரும்போது நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ நான் மடிந்திருப்பேன்னு பாட்டை கேட்டவுடனே நம்ம தானே நேற்று தூக்கு கயிறு மாட்டோம், மாட்டும் போது குறுக்க யாரோ வந்துட்டாங்களா, அவுத்து போட்டுட்டு டக்குன்னு முடியாதுருச்சு. அன்னைக்கு பார்த்து எங்க சர்ச்சுக்கு வரீங்களான்னு ஒரு பொண்ணு கேட்டிருக்கு. அந்த பொண்ணு சரி நாளைக்கு இன்னைக்குதான் சாவ போறோம், இன்னைக்கு சாவதுக்கு பதிலா சனிக்கிழமை கேட்டிருக்கிறாங்க, சாவதுக்கு பதிலாக சர்ச்சுக்கு போயிட்டு சாவோம். சர்ச்சுக்கு வந்துச்சு சாவே இல்லை, இன்னைக்கு குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உள்ளோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஒரு வார்த்தையில ஒரு ஒரு நிமிஷம் அங்குள்ள இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் மாபெரும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு திருச்சபையில தடை விதிக்கப்படவில்லை. அதை ரெகுலேட் பண்ற ஃபார்முலாஸ் அப்போஸ்தலன் 14 அதிகாரத்துல கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷையில கர்த்தருடைய வரத்தை பெற்றுக்கொண்டு பேசுகிறதற்கு சபையில எந்த தடையும் இல்லை. ஆனால் அதுக்கு மேல போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கே கர்த்தர் சில பேருக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுக்க போறார். ஆமென். கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் கொடுக்க போறார். கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட்ஸ் தான் எங்க லைஃப்ல ஆப்ரேட் ஆகும் போது 15 கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பித்தார். வியாதிகளை பற்றி பேச ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனமாய் இன்டர்பிரேஷன்ல பேச ஆரம்பித்தார். கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அப்பெல்லாம் எங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தியாலஜிக்கல் செமினருக்கு அனுப்பினா போதும், அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க. என்ன படிப்பாங்க, நான் பைபிள் காலேஜ் படித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரின் பாடசாலையில் கிட்டத்தட்ட 5 பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஹோலி ஸ்பிரிட்டோட இணைந்து நடந்தவன். ஆமென். அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியே ஒரு ஸ்கிரிப்டே ப்ரிப்பேர் பண்ணவன் மெசேஜுக்கு. ஒரு நாள் திடீர்னு எங்கள் பாஸ்டர் எனக்கு 16 நீ தான் இன்னைக்கு சங்கீதம் பேசணும், 15 பேசணும் அப்படின்ட்டு. அப்படி சர்ச்சில் என்ன பேசணும், மெசேஜ் பேசணுமா, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போல்லாம் ஒரு தைரியம், பரிசுத்தாவியானவர் தான் பேசுகிறேன், நான் நல்ல பேசுகிறவன். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே சைக்கிளில் வேகமாக போயிட்டுருக்கேன், என்ன பேசுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு கீவேர்டு மட்டும் எடுத்துட்டேன். சில மதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் இந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். எடுத்தாச்சு, கீவேர்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணணும் ஒன்றும் தெரியல. அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போறேன். பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்நிய பாஷையிலேயே ஆண்டவர் ரெஃபரன்ஸ் சொல்றார். என்ன சொல்றாரு, வசனம் சொல்லல, இருப்பிடம் சொல்றார். நான் போய் அந்த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து பாக்குறேன், மேல இருக்கிற வசனத்துக்கு ஈக்குவலான ஒரு கோரிலேட்டடான வேர்டு இன்னொரு இடத்துல இருந்து. அடுத்து அந்நிய பாஷையில பேசி ஜோம் பண்ணிட்டே இருக்கிற அடுத்த ரெஃபரன்ஸ். இப்படி 7 7 பாயிண்ட் தேவையான 7 ரெஃபரன்ஸ். அன்னைக்கெல்லாம் என் கையில் கன்கடன்ஸ் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டாக நீங்கள் சொல்லுவீங்க இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா, இன்னைக்கு உனக்கு தேவையே கிடையாது, எல்லாமே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சுலபமாக்கி வெண்ணெய் எடுத்து கை அடிச்சு போயிட்டான் கொடுத்துட்டு போயிட்டான். நீ நார்மலாக எங்கேயாவது வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா ரெஃபரன்ஸு கன்கடன்ஸு எல்லாமே கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல எல்லாமே கிடைக்குது, கிடைக்காத இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம கெட்டே போயிட்டோம். என்னன்னு கேட்டா ஆண்டவரை நம்பி எதுவுமே எடுக்காம யாரை நம்பி போக ஆரம்பிச்சிட்டோம், ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த உலகில சில சமயம் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ரேமா கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை நேருக்கு நேர தேவனிடத்துல இருந்து நம்ம இடத்துல வருகிறது இல்லை. அல்லேலூயா. கண்மானதேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருடைய வரங்கள் மிகவும் சிறந்தவைகள். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை வரம் இயேசுவால் எனக்கு கொடுக்கப்பட ஆயத்தமாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்குள்ள இன்ஸ்டால் பண்றார், ஆக்டிவேட் பண்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. சரி, இப்போ நீ பார்த்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 2 120 விசுவாசிகள் இருந்த காங்கிரிகேஷன் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையில பேசுகிற வரத்தை தான் வேதாகமத்துல ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியிலே ஜெபம் பண்ணுதல். யூதா 20 தயவுசெய்து வாசியுங்கள். யூதா 20 Praying in Spirit.
பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, praying in spirit. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பது ஆதி திருச்சபையில வழக்கமாக இருந்தது. 1 Corinthians 14:14 ஏற்கனவே நாம் வாசித்தோம். நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது என் ஆவி என்ன செய்கிறது? விண்ணப்பம் பண்ணுகிறது. அப்போ praying in spirit, இத வந்து பைபிள்ல நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அடுத்த காரியம், ஒரு காரியத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். praying in spirit, ஆவிலே ஜெபம் பண்ணுதல் என்பது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்துகிறதுல ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. வாசித்து பாருங்க, Ephesians 6:18. Ephesians 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், அண்டர்லைன் பண்ணுங்க, உங்க ஜெபம் ஒரு விசுவாசி ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தின் மாதிரி எப்படி ஜெபிக்கணும், எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும், எந்த சமயத்திலும் எப்படி ஜெபிக்கணும், ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஜெபிக்கும் போது எதனால ஜெபிக்கணும், ஆவினாலே ஜெபிக்கணும். அந்த செஷனை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, 10 Corinthians சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்கிற பேட்டர்ன். அந்த பேட்டர்னோட எண்ட் என்னன்னு கேட்டா ஜெபம். அந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவினாலே ஜெபம் பண்ணுதல், praying in spirit. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல ஆவியில அந்நிய பாஷையில ஜெபம் மட்டும் தான் பண்ண முடியுமா பிரதர் அப்படின்னா, singing in spirit, அந்நிய பாஷையில பாடுவதை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், எழுதியிருக்கிறார். ஆமென். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். போட்டுக்கார. ஆவியோடு பாடுதல் என்னன்னா, singing in spirit. இதெல்லாம் நம்ம சில நேரம் இதெல்லாம் ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கு. பாஸ்ட் என்ன சொல்றாரு, அந்நிய பாஷையில பாடலாமானா, அந்நிய பாஷையில தாராளமா பாடலாம். அந்த நாட்கள்ல பழைய பாட்டுல எல்லா தீர்க்க தரிசிகளும் பாடகர்கள். அவங்க அதாவது அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ராங் இன்டர்பிரேஷன். அவங்க பாடின தீர்க்க தரிசனங்கள் தேவ, அதாவது ஆர்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஆர்கிள்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த ஆர்கிள் அப்படின்றத பாடதான் செய்வாங்க. ஆமென். எசேக்கியல குறிச்சு பைபிள்ல அவன் இனிமையாய் பாடுகிறவன் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆல் தி ப்ராஃபெட்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் பெஸ்ட் சிங்கர்ஸ். ஆமென். அவங்க நல்ல பாடக்கூடியவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல பாடுற கிருபையை கொடுத்துருப்பார்னா, நல்ல அந்நிய பாஷையில ஆண்டவரை பாடுங்க தனி ஜபங்கள்ல. சர்ச்சில் உங்களுக்கு அப்படி ஒரு ஆராதனை நேரம் கிடைச்சதுன்னா தாராளமா செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷையில பாடி தேவனை மகிமைப்படுதுங்க. இன்னைக்கு சர்ச்சில் வந்து நான் சண்டே சர்வீஸை குறிச்சு சொல்லல. சண்டே சர்வீஸுக்கு அவிசுவாசிங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ வந்து நம்ம அந்நிய பாஷையில, நானே வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவேன், நிறைய பாடல்களை பாடுவேன், வார்த்தைகளை பேசுவேன், அந்நிய பாஷையில கொஞ்சம் பேசுவேன். ஆனா ஒரு உபவாச ஜெபம், ஒரு காத்திருப்பு ஜெபம், ஒரு யூத் மீட்டிங்லாம் வந்துட்டீங்கன்னா, டைமை வந்து உங்க வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க, அதிகமா வேஸ்ட் பண்ணாதீங்க. Pray in spirit. Amen. அப்படி ஸ்பிரிட்டுக்குள்ளார நீங்க போகும்போது God opens door. இந்த அந்நிய பாஷைன்றது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வரத்து மூலமா நீங்க அடுத்த வரங்களுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். Amen. It is the first step. அதாவது அதுதான் first door, main door. அதுதான் அந்த main door open ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இட் எடிஃபைஸ் யூ. உன்னை பரிசுத்தமாக்குகிறது, உன்னை இன்னும் பக்தி விருத்திக்குள்ளாக்குகிறது. நீ பக்தி விருத்திக்குள்ளாக ஆக என்ன நடக்கும்னு கேட்டா, உனக்குள்ள நீ பக்திமானா பரிசுத்தமானா மாறின உடனே ஆண்டவர் first கொடுப்பார், வா மகனே உன்னோட பேசுறேன்னு சொல்லி ப்ராஃபிட்டிக் கிஃப்ட் கொடுப்பார். ஒருவேளை ஒரு வீட்டுல வியாதியஸ்தருக்காக போய் ஜெபம் பண்றதுக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சுகமா வலிக்கும் வரத்தை என்ன செய்வார், உங்கள்ட்ட கொடுப்பார், அற்புதங்களை செய்கிற வரத்தை கொடுப்பார், விசுவாச வரத்தை கொடுப்பார். ஒரு இடத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வர்றான், அவனுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, அவனுக்கு சரியான வார்த்தைகளை பேச உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நேரம் கண்ணு மூடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு அந்நிய பாஷையில கொஞ்சம் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார். ஆமென். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஆமென்.
அந்த ஞானத்தின் வார்த்தைகளை கொடுப்பார், அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுப்பார். இந்த தப்பு பண்ணாத தம்பி, இப்படி பண்ணினா இது ஆண்டுக்கு விரோதமா இருக்கும் அப்படின்ற அறிவை உணர்த்தும் வசனத்தை என்ன செய்வார், கொடுப்பார். சில நபர் பார்த்தீங்கன்னா மாயமானம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மாயமானம் பண்றவன் ஒரு மாயமான தோற்றத்தோடு உனக்கு முன்பாக வந்து நிற்பான், உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருப்பான். ஆனா ஆவியானவர் சொல்வார், இவன் நடிக்கிறான், என்ன செய்யறான், நடிக்கிறான். பைபிள் காலேஜ்ல ப்ராஃபிட்டிக் குரூப்ஸ் சொல்லி என்னுடைய நான் படித்த நாட்களில் என்னுடைய தேர்ட் இயரில் ப்ராஃபிட்டிக் குரூப்ஸ்னு 7 குரூப்ஸ் வச்சுருந்தேன். ஒவ்வொரு தீர்க்கதரிசியோட பேர் வச்சுருந்தேன். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நாள் நான் போவேன், நைட் 9-10 செலவு. அந்த 7 குரூப்புக்கும் நான் இல்லைங்க, 7 நாளும் 7 குரூப்பில் இருப்பேன். ஒரு நாள் ஒரு குரூப்பில் போய் செவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரனை வச்சு சொல்கிறார், இவன் நடிக்கிறான், நான் இவன்கிட்ட கிஃப்ட்டே கொடுக்கல, இவன் இன்னும் என் கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணல, இவன் நடிக்கிறான் அப்படின்னு. ரொம்ப துக்கமாக இருந்துச்சு ஆவியானவருக்கு. ஆவியானவர் சொன்ன, ரொம்ப துக்கமாக இருக்கேன், இவன் அபிஷேகத்துக்கு நடத்தணும், இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் நிறுத்தினேன், ப்ரேயர் நிறுத்தி சொன்னேன், தம்பி நீ நடிக்கிறேன்னு ஆவியானவர் சொல்கிறார், நிறுத்து முதல்ல அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஆமாம், நான் இன்னும் பெற்றுக்கொள்ள, வந்துட்டேன், என்ன பண்ணுன்னு தெரில, அன்றைக்கே மனம் திரும்பினான். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிகளை பகுத்தறிகிற மரம். அல்லேலூயா. உண்மையானி மனம் திரும்பி தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியின் வரத்தை கேட்கும்போது ஆண்டவர் அந்த வரத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஆமே, இது கஷ்டமான வேலையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிசீவிங் தி அனாயிண்டிங் அண்ட் கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் எ வெரி ஈஸி திங். ஆனா பிலீவ் இன் காட், விசுவாசி, கேடு பெற்றுக்கொள்வாய். ஆமே, ஹல்லேலூயா. இதை போட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ வாசித்த வாசிச்சு பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வரத்தை, அந்நிய பாஷை வரத்தை குறிச்சு பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நிறைய காரியத்தை பேசியிருக்கிறார். அதுல 1 Esaiah 28:11 வாசிச்சு பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அந்த அதாவது ஏசாயா தீர்க்க தரிசினா புதிய ஏற்பாட்டு காலத்தின் முக்கியமான அத்தனை அம்சங்களையும் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வச்சிருக்கிறார். ஆமே, ஏசாயா புஸ்தகத்துல இயேசுவின் பிறப்புல இருந்து சபையின் உருவாக்கப்படுதல் இருந்து கடைசியில வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரைக்கும் அத்தனை காரியமும் எங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயால எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றாரு, அந்நிய பாஷையர் இந்த ஜனத்தோட ஒரு நாள்ல பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புறார், உன்னோட உறவாட விரும்புறார், நீ அவரோட பேசணும்னு நினைக்கிறார். ஒரு சுத்தமான பாஷையினால தேவனோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். செப்பனியா 3:9 சொல்லுகிறது, நான் நாட்களிலே அப்பொழுது எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும் பிடிக்கு. ஆமென் சொல்லுங்க பாபோம். அவர்கள் பாஷையை எப்படி மாற பண்ணுவேன், சுத்தமான பாஷையாய் மாற பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த நாட்கள் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பெந்தெகோஸ்தே நாளிலே துவங்கி விட்டது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அந்த பாஷையை கொடுத்து உன்னை சுத்தமாய் ஆராதிக்க செய்யும்படியாய், ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரை உயர்த்த செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பைபிள்ல அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன, அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளம் போட்டிருக்கேன், விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படி சொல்றேன், இந்த கொடைக்கானலுக்கு நான் வரேன், வரும்போது பார்த்தீங்கன்னா நாம்பட்ட பாட்டுக்கு இந்த இடம் எங்க இருக்கு, இந்த இடத்துக்கு எங்கிட்டு போகணும், கண்ணாடியை இறக்கி இறக்கி ஒவ்வொரு தடவை சார் இந்த இடத்துக்கு எங்கே சார் போகணும். இப்போ நீங்கள் ஒரு பிரைம்ஸ் பார்க்கு கிட்ட நின்னீங்கல்ல, அந்த பிரைம்ஸ் பார்க்குக்கு நான் போகணும்னு ஒரு போலீஸ்காரன் கேட்குறேன், சார் பிரைம்ஸ் பார்க்கு போகணும் எப்படின்னு. அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணாங்கம்மா, இப்படி நேராக போய் அப்படி இறங்குது, அவன் காட்டி விட்டது ஒன்றுவே எவ்வளோ தெளிவாக காட்டிட்டு இருக்கான் பாருங்க, இப்படி நேராக போய் அப்படி இறங்கு. அங்கே போய் ஒரு நபர்கிட்ட கேட்குறேன், சார் மேலே ஏறி அந்தாண்ட போகணும் சார், நான் இப்படி திரும்பி இப்படி வர்றேன் அவன் என்ன பார்க்குறேன் நக்கலாம் புதுசு பார்க்கு என்னன்னு கேட்டால், அந்த பிரைம்ஸ் பார்க்குக்கு போகிற வழி இந்தாள் நிற்கிறதுக்கு எதுல இருக்கு, ஆனால் என்னை காட்டி விட்டது எப்படி சுற்றி, ஏன்னா அப்படியே நக்கலாக பார்க்குறான் தானே. எனக்கு பயங்கரமான கோபம் விட்டு போயில, மேடத்தை மாட்டி காட்டி விட்டுட்டு பார்வை வேற உனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவன் முன்னாடியே எந்த பகுதியில் வர்றேன், அதுதான் கரெக்டான வழி, குழப்பமான வழி கரெக்டா. அவன் யோசிச்சு பாருங்க, புதுசாக ஒருத்தர் நான் வர்றேன் அப்படின்னா ஒரு சைன் போர்டு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு அந்த பிரச்சனையே, நான் எதிர்பார்த்த இடத்துல அந்த சைன் போர்டு இல்லை. இப்ப
யோசிச்சு பாருங்க, இந்த டங்ஸ் அப்படின்றது புதுசா வர்றவனுக்கு சைன் போர்டு, ஆனா அந்த ஊர்லயே இருக்கிறவனுக்கு இதே லோக்கல்ல இருக்கிறவங்க எப்படி திணறுவாங்க நம்மள மாதிரி, நம்ம பட்டமை பாடு அங்க இங்கன்னு போய் வர முடியாம அந்த மாதிரி லோக்கல்ல இருக்கிறவங்க பாடு பண்ணுவான், அவன் பாடுக்குவான் சர்புன்னு வருவான். அதனால அன்னு சொல்லாரு, அந்நிய பாஷை வந்து புதுசா வர்றவன் கன்வெர்ட் ஆகிட்டான்றதுக்கு அடையாளமா பரிசுத்தாவி என்னுடைய அச்சாரம். ஆமே புரியுதா? புதுசா வந்த வர்றான், அதாவது ஒரு ஒரு அன்பிலீவரை சர்ச்சுக்குள்ளார மெம்பர் அடி கொண்டு வர்றான் அப்படிங்கும் போது அவனோட சைன் என்னன்னு கேட்டா கர்த்தர் அவன் அபிஷேகத்தை அன்னிய பாஷையில பேச முடியும். முன்னேறி போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் இன்னும் எந்த ஸ்டெப்ல இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அன்னிய பாஷை வரத்தை பெற்றவங்களும் சொல்றேன், அதுக்கு மேல ஏதாவது பெற்றிருந்தீங்களா அப்படின்னா கிடையாது. நான் படித்த காலத்தில் டபுள் ப்ரொமோஷன் இருந்து, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், அவனை ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு போட்டுருவாங்க, தேர்ட்லேருந்து நேரம் எங்கே போட்டுருவான், வயசு இருந்துச்சுன்னா ஃபிஃப்த்துக்கு போட்டுருவான், அந்தளவுக்கு டபுள் ப்ரொமோஷன். அப்படிலாம் ஜம்ப் பண்ணி பண்ணி மேலே போகணும்னு ஆசைப்பட்டோம், காலேஜ் போகணும், அதுக்கு மேலே போகணும், அதுக்கு மேலே போகணும், சரி பிஹெச்டி தான் பண்ணியாச்சுன்னா இன்னொரு பிஹெச்டி பண்ண பாருங்க, பிஹெச்டி பண்ண ஆட்கிட்ட போய் கேட்டு பாருங்க, மேலே போகணும்னு ஆசைப்படுவோம். உலகத்தில் மட்டும் 10,000 சம்பாதிச்சா 20,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், 20,000 சம்பாதிக்கிறோம், 40,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், மேல மேல போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் அப்படியே இருக்கிறியே, இது நியாயமா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அல்லேலூயா. சரி, வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, ரோமர் 8:26 அன்னிய பாஷை வரம் என்ன செய்கிறது, எதற்காக எனக்கு உதவி செய்கிறது? 8:26 அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்னால கவனிக்கணும். இந்த ரோமர்கள் நிருபத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவருடைய ஊழியத்தின் உச்ச கட்டத்தில் எழுதப்பட்ட நிருபம். அவர் நல்ல முதிர்ந்த வயசுல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ந்து ஊழியத்துல நல்ல வளர்ந்த நிலையில எழுதுகிற ஒரு நிருபம். அந்த நிருபத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஏற்றபடி எண்ணிக்கொள்கிறது என்பதென்று அறியாதிருக்கிறபடி நாள் என்று இருக்கா என்னன்னு யாரையும் இன்க்ளூட் பண்ணிருக்கிறார், பவுலையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, இன்க்ளூட் பண்ணிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 30 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்துல இருக்கிற பவுல் சொல்றாரு, எனக்கே இன்னும் என்ன தெரியாது ஏற்றபடி எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு. இப்போ நான் எப்படி சொல்லணும், இங்க இருந்து கொடைக்கானல இருந்து இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி எங்க போக போறீங்க, நீங்க தூத்துக்குடி போக போறீங்க, நான் அரியலூர் போக போறேன். இப்ப தூத்துக்குடி போற வழியில ஒரு பிசாசும் உங்க பஸ் கவுக்கணும்னு நல்ல பிளான் வச்சிருக்கேன். ஏன்னா பிசாசை பொறுத்த வரைக்கும் அது நல்ல பிளான், ஏன்னா நீங்க எல்லாம் இங்க இருந்து எப்படி போக போறீங்கன்னா ஃபயர் பிராண்டா போக போறீங்க, இவங்க போய் தூத்துக்குடியை கொளுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி இங்கேயே இவங்களை கவுத்துருவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுதான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், பஸ்ல ஏறணும்னே அன்மீன் பொருளை ஒட்டிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், எங்க வாகனத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை தூத்துக்குடி கொண்டு போய் சேர்த்து விடும், இவ்வளவுதான் நமக்கு ஜெபிக்க தெரியும். இதுதான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் சொல்லிட்டோம், இந்த நடுவுல எத்தனையோ இடத்துல கவுக்கிறதுக்கு பிசாசு பிளான் வச்சிருக்கான். இந்த பிளான்ஸ் எல்லாம் யாருக்குடா தெரியும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு தெரியும். இப்ப அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறார். When I speak in tongues, when I pray in tongues, நான் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, பஸ்ல ஏறின உடனே அந்நிய பாஷையில ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கும்னா, ஹோலி ஸ்பிரிட் என்ன கமாண்ட் கொடுப்பாருன்னா, உங்களுக்குள்ள இருந்து இந்த இடத்துல எங்க போற ஊர்ல எனக்கு தெரியல, இதே ஊட்டி இடம் சொல்லுவேன்,
இங்கேருந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு ஊர் நல்ல ஒரு டேர்னிங் இருக்கிற ஒரு நல்ல ஊரில் ஒரு இடத்துல பிசாசு உங்களை கவுக்கணும்னு பிளான் வச்சுருக்கேன் வச்சுங்களேன். ஹோலி ஸ்பிரிட் சொல்கிற அந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு பிசாசு ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் இந்த பஸ்ஸை கவுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போது ஏஞ்சல்ஸ்க்கு இங்கேருந்து ஹோலி ஸ்பிரிட் கமாண்ட் கொடுப்பார், என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா பஸ்ஸு வரும், பிசாசு வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான், பஸ்ஸு வர்ற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. பஸ் கரெக்டா அங்க போகும்போது அவன் ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன ஆரம்பிக்கணும், உங்க ஆக்ஷன் ஆரம்பிக்கணும் அதிரடியா, மடார் 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 மண்டையில என்ன செய்யணும் சாத்தணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை என்ன செஞ்சிருவாரு. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி யூ ப்ரே இன் ஸ்பிரிட். இவைகள் எப்ப நடக்கும் அப்படின்னா நீங்க அன்னிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போதுதான். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல உங்க ஊருக்கு வரும்போது ஒரு நாள் 10 நிமிஷம் தூங்கிட்டே காது ஓட்டிட்டு வந்திருக்கிறேன், அது தெரியுமா உங்களுக்கு. பழைய பிஎட் வண்டியில் ஒரு தடவை வரும்போது 10 நிமிஷம் தூங்கிட்டேன். நான் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸை தாண்டது டைமிங் வச்சு தாண்டிக்கிட்டே இருப்பேன். நான் டைமிங் பார்க்குறேன் ஒரு இடத்துல பார்த்துட்டு அக்காவும் தூங்கிட்டேன் பக்கத்தில், எப்பயுமே தூங்க மாட்டேன், அன்னைக்கு தூங்கிட்டான் டயர்டில், அவளும் தூங்கியாச்சு, பின்னாடி இருந்த பசங்களும் தூங்கிட்டாங்க, இவனும் தூங்கிட்டான், இவன் வந்தானா அதை அரிசா வந்தானு தெரியல, இவங்களும் தூங்கிட்டாங்க, சொல்லவே வேண்டாம் நம்ம பசங்களுக்கு தூங்கிட்டாங்க. நான் பயங்கர டயர்டு, 10 மணிக்கு அந்த ப்ரேயர் போடணும் நான், அதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 9 மணி இருக்கும், தூத்துக்குடியிலேருந்து மதுரையிலேருந்து தூத்துக்குடி வர்ற பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ரோட்டில் அந்த சென்டர் கோடு மட்டும் தெரியுது, அந்த வெள்ளை கோடு மட்டும் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கார் போயிட்டே இருக்குது. 10 நிமிஷம் கழித்து முடிச்சு டைம் பார்க்குறேன், 10 மினிட்ஸ் காஸ்ட் யோசிச்சுக்கோங்க, அப்பா என்ன ஆண்டவரே விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நாங்கள் கார் எடுக்கும் போதுலேருந்து 1 மணி நேரம் அன்னை பாஷையில் நேரம் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஒருவேளை நாங்கள் அன்னைக்கு ஜெபித்திருக்கலன்னா கண்டிப்பாக அன்னைக்கே செத்து போயிருப்பேன். யோசிச்சு பாருங்க, கிருபை. நான் என்னுடைய ஜெபத்தை நான் மேன்மை பாராட்டவில்லை, என்னை ஜெபிக்க வைத்தவரை நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. நான் இப்பயும் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிறதுனால மாத்திரம் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறதில்ல, என்னை ஜெபிக்க வைக்கிறவர் அவர், என்னை பாதுகாக்க என்னை ஜெபிக்க வைக்கிறவர் அவர். ஆமென். இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்க வாழ்க்கையில என்ன இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாம பிசாசின் கண்ணிகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இப்ப வந்து நீங்க அபிஷேகம் பெறாதவங்க கூட மத்தவங்க ஜெபத்தினால தப்பிச்சு போயிருவீங்க, நீங்க 2-வீலர்ல போறீங்க, ஆண்டவர் உங்களை பத்தி ஒரு பிளான் வச்சிருக்கிறார், நீங்களே ஒரு தீர்மானம் பண்றீங்க, எப்படியாவது இந்த வாரத்தில் நல்லா ஜபத்துல பவர்ஃபுல்லாக ஆண்டவருக்காக செயல்படணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. தீர்மானம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, நான் நம்ம நல்லா ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கையா அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது யாரு, குட்டி சாந்தா இன்ஃபர்மேஷன் கேதர். ஓஹோ, இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிய, நீ போவோம் இந்த பைக்ல போவோம் அந்த கவுத்துல அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பான். நீங்க அபிஷேகமே பெறல, அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு ஞாபகமே வராது, ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் பெற்றவனே பாதி பேர் என்ன செய்யறது இல்ல, அவர் சொன்னாலும் ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கா, அர்ஜென்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கன்னு கிடுகிடுந்து ஓடிடுவோம், ஜெபம் இல்லாம போறோம், அதுவும் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹெல்ப் இல்லாம ஜெபம் பண்ணி போறோம், பாதுகாப்பு இல்லை, ஆபத்து வருகிறது. அதையிலேயே நமக்கு எல்லாம் எப்பயுமே அடிபட்ட பிறகு தான் அறிவு வரும், எப்படி வரும் சத்தமா சொல்லுங்க, அடிபட்ட பிறகுதான் அறிவு வரும். ஒரு நாள் என் பைக்கு மினிஸ்ட்ரிக்காக பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுக்காக போகிறேன், போகிற வழியில் போய் நின்றுட்டு இருக்கிறேன் நடு ரோட்டில், ஒரு பையன் ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அடித்து தூக்குறான், என் வண்டியும் தூக்கிட்டான், அவனும் பறந்து கீழே விழுறான், நான் வண்டியில் அப்படியே உட்காந்துருக்குறேன், எனக்கு ஒரு அடி இல்லை, என் வண்டியில் முன்னாடி ஒன்றுமே இல்லை, பைக்கில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டான், பைக்கில் முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்படியே பாக்குறேன் பைக்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் விடவும் இல்லை கீழே, அப்படியே உட்கார்ந்து முன்னாடி ஒண்ணுமே இல்லை, பாதி பேர் இந்த பைக்ல என் பைக்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த பைக்ல வந்து செத்துருப்பான் அப்படின்னு நினைச்சேன், ஒண்ணுமே ஆகல, கொண்டு போய் கம்பெனியில போட்டேன் பைக்கை, 30 நாள் கழிச்சு பைக்கை கொடுத்தாங்க, பைக்கை வாங்கிட்டு திரும்ப 100-120 கிலோமீட்டர் தாண்டி ஊருக்குள்ள என்ட்ரி ஆக போறேன், பசுத்தாவியான சொல்றேன் ஜபம் பண்ணு அப்படின்னு, நான் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஹோலி ஸ்பிரிட் ஜெபம் பண்ணுன்னு சொல்ல என்ன செய்யணும் செப்பிக்கணும், நான் என்ன பண்ணேன், நமக்கு தான் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் உடனே என்ன வராது, ஜெபம் பண்ணுன்னு தோணாது, நான் பாடு பைக்கில் போயிட்டே இருக்கிறேன், ஒரு 1 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன், ரோட்டில் சைடில் 3 மாடுங்க போயிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா 3 மாடுல ஒரு மாடு நேரம் உள்ளார வந்துருச்சு, டக்குன்னு திரும்பி உள்ளார வந்துருச்சு, பைக் ஆக்சிடென்ட் ஆகி அன்றைக்கி தான் ஊருக்கே எடுத்துகிட்டு வர்றேன், யோசிச்சு பாருங்க திரும்ப ஆக்சிடென்ட், உள்ளார வரும்போதே அடிபட்டு கீழே விழுந்துச்சு, இப்போது
போன தடவை அவன் குத்துனா அவன் வண்டி பறந்து கீழே விழுந்துச்சு, அவன் மூஞ்சில இருந்து ரத்தமா ஊத்துச்சு. அவனுக்கு தான் அடிபடுச்சு, எனக்கு ஒண்ணு அடிபடல. இன்னைக்கு விழுந்துச்சு வண்டிக்கு ஒரு அடி போடல, எனக்கு ரத்தம். பெருமை வந்திருக்குன்னு அர்த்தம். அதை உடைக்கிறதுக்கு ஒரே வேர்டு கிரேஸ். ஆமென். அந்த அமேசிங் கிரேஸோட இன்னொரு வேர்டு தான் கரிஸ்மா. கரிஸ் என்றால் கிரேஸ். பரிசுத்த ஆவியானவர் கிருபையால் அழைக்கப்பட்டார். ஆமென். என்ன பொறுத்த வரைக்கும் யூ கேன் நாட் செப்பரேட் கிரேஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், பிகாஸ் ஹோலி வித் ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் த கிரேஸ் ஆஃப் காட், யூ மஸ்ட் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. Be filled with the Holy Spirit of God. பரிசுத்தாவியானவரால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் அது வேணும் நினைக்கிறீங்க? அந்நிய பாஷையில என்னங்க நம்ம பேசுறோம் எடுத்து வாசி பாருங்க. 1 Corinthians 13:1 சீக்கிரமா. நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும். அப்போ அந்நிய பாஷையில எத்தனை வெரைட்டி இருக்கு? 2 வெரைட்டி சொல்லுங்க பாப்போம். எத்தனை வெரைட்டி? ஒன்னு மனுஷர் பாஷை, இன்னொன்னு என்ன பாஷை? தூதர் பாஷை, அதாவது ஏஞ்சலிக் லாங்குவேஜ், இன்னொன்னு ஹியூமன் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். இதோட வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்லி காண்பிக்க போகிறேன். மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக்கும்படி ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு பிளான் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனுடைய பாஷையை தாறுமாறாக்கினார், பிரித்து விட்டார். என்னுடைய கணிப்பின்படி, நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கணிப்பின்படி பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாக ரிபல்லியன் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டா, அவனை கீழே தள்ளிவிட்டு ஏஞ்சல்ஸோட லாங்குவேஜ் என்ன செஞ்சிருப்பார்? சேஞ்ச் பண்ணியிருப்பார். த கோட் லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன். ஏன்னா முதல்ல பேசிக்கிட்டு இருந்த லாங்குவேஜ் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். இப்போ கோட் லாங்குவேஜ் மாத்துறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த லாங்குவேஜ் யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு. நல்லா கவனிக்கணும், பிசாசு சர்வ ஞானி கிடையாது. என்னது? அதனாலதான் அந்நிய பாஷையில ஒரு வெரைட்டி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டா ரகசியம். என்னது? அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவைகளை பிசாசு கூட என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி சொல்றேன், கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை, ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து ஜேம்ஸோட குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஃபாதர் காட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஜேம்ஸை வச்சு நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணுவோமா, ஜேம்ஸை இப்படி பயன்படுத்துவோமா அப்படின்னு ஒரு பிளானை சொல்லும் போது, என்னமோ பண்றாங்க, என்னமோ பேசுறாங்க, இவன் ஜோம் பண்றான், ஆனா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுக்கு புரியாத ஒரு திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு அவன் என்ன செய்யவே முடியாது, பிளான் வைக்கவே முடியாது. அமேன். God plans in that way. கர்த்தர் அந்த வழியில தான் பண்றார். அப்போ ஒருவேளை நீங்க தனி ஜெபத்துல ஆவிக்குள்ள ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களை குறித்த திட்டங்களை தேவனோடு ரகசியமா என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, பேசிக்கொண்டிருப்பார். அமேன் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அது மனுஷர் பாஷை. எதுக்குடா மனுஷர் பாஷைனா, இந்த பாஷை பிசாசுக்கும் நல்லா தெரியும். இந்த பாஷையில நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டா, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். என்ன செய்யறேன்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல 11 வசனத்தை வாசிப்போம். என்ன பேச கேட்கிறோமே? தேவனுடைய மகத்துவங்கள். அப்படின்னா அர்த்தம், ஆண்டவரை புகழ்ந்து பேசுறாங்க, அந்நிய பாஷையில் பேசுறவங்க அந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் போது தேவனை எவ்வளவுக்கு அதிகமா புகழ்ந்து பேச முடியுமோ, ஹோலி ஸ்பிரிட் அந்த அளவுக்கு புகழ்ச்சியான வார்த்தைகளை நம்ம கிட்ட பேசுவார், கொடுப்பார். ஆமே. நம்ம சொந்த லாங்குவேஜ்ல என்ன சொல்ல முடியும்? மிக ரொம்ப அதிகமா சொல்ல போனா என்கிட்ட இருக்கிற பட் நீங்க தான் எனக்கு
அதிகபட்ச எல்லை எனக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள நான் போகும்போது ஹோலி ஸ்பிரிட் அதை விட உன்னதமான துதிகளுக்குள்ள என்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது, நான் ஆண்டவரை இஷ்டத்துக்கு புகழ்ற அந்நிய பாஷையில, அதாவது எனக்கும் புரியாது கேட்கவங்களுக்கும் புரியாது, ஆனா யாருக்கு புரியும், பிசாசுக்கு புரியும். அங்க நின்றுட்டு இருப்பான், நாம தேவனை புகழ புகழ அவனால் அங்க என்ன செய்ய முடியாது, ஏன்னா அவனுக்கு ஆசைலாம் தன்னை புகழவங்க எல்லாரும் அப்படின்னு. அதுக்காக தான் அலையிறான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், என்ன கும்பிடுங்க, என்ன கும்பிடுங்க, என்ன கும்பிடுங்கன்னு எல்லாரும் என்ன செய்யறான். உங்களுக்கு ரகசியம் தெரியுமா, ஒரு எங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி ஏசப்பா கிட்ட வந்துட்டாங்க. அவன் வந்து நான் தான் தெய்வம், என்ன கும்பிடாமல் ஏற்க அங்கே போய் போடுற, என்ன கும்பிடுன்னு கெந்திச்சான். அவங்க என்ன விட்டுட்டு நீ ஏன் போற, எங்கிட்ட வா, ஃபர்ஸ்ட் மிரட்டி பார்த்துச்சான். உன் அவனைதான் பண்ண கூட்டு கூட காலை உடச்சு போய் அதை பண்றேன், அப்புறம் தயவு செய்து என்னை விட்டு போயிடாத அப்படின்னு செய்தான் கெஞ்சிச்சான். அந்த நிலைமை பார்த்துக்கிங்க, பிசாசுக்கு அலைச்சல், சிங்காசனது இந்த சேருக்கு அலைச்சல், என்ன அலைச்சல், சில பேருக்கு பாருங்களேன் இந்த நாற்காலி மேல இருக்கிற வெறி விடவே விடாது. இப்போ பிசாசுக்கு அந்த அலைச்சல் இருக்கிறதுனால நான் தேவனை உயர்த்தும் போது அவனால் அது என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. தேவனை உயர்த்த உயர்த்த தேவனுடைய சிங்காசனம் நம்மத்தில கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மத்தில கடந்து வந்து விட்டா என்ன நடக்கும், பிசாசுக்கு அங்க இடம் இருக்குமா? இப்ப சொல்லுங்க, இந்த அந்நிய பாஷை என்கிற வரம் நமக்கு தேவை. ஆமென். தேவையான கேள்வியை கேட்க நான் இங்க வரல, ஏன்னு கேட்டா எனக்கு தெரியும் இது திருச்சபையின் அத்தியாவசிய தேவை. அதனாலதான் இயேசு அங்க சொன்னார், இயேசு சொன்னா அது அப்படியே தேவை. ஆமென். இயேசு சொன்னா என்னை விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுவாங்கன்னு சொன்னா நவமான பாஷைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள்னா தைரியமா போகணும். உங்க நீங்களா வழிய போய் பிசாசு துரத்தணும்னு நினைக்கூடாது. ஏதோ உங்க வழியில வந்துருச்சா, ஏய் ஓடி போய் இயேசு நாமத்தை சொல்றேன்னு சொல்லி ஓடிவோம். அல்லேலூயா. சொல்லு, சத்தமா சொல்லுங்க. உங்களை அப்படிப்பட்ட வல்லமையினால தேவன் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இந்த வல்லமையினால் நிரப்பப்படணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த பாஷை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், சீக்கிரட்டை சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் அவர் வந்து இன்னொரு உயிர், யார் அவர், டிவைன் லைஃப். எனக்குள்ள இன்னொரு உயிர் உண்டானா அது கண்டிப்பாக வெளியே தெரியும். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும், வயிற்றில் குழந்தை இருந்தா அந்த குழந்தை உருவான சில நாட்களிலேயே அவர்களுக்குள்ளார என்ன தெரியும் அப்படின்னு இன்னொரு ஜீவன் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெளியே சொல்ல தெரியாது, ஆனால் என்ன செய்வாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிப்பாங்க. அதே போல தான் பசு தாவியங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டா அவரை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன், ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஹோலி ஸ்பிரிட் பபுள் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே பொங்கி ஊற்றாய் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அடைச்சா தான் அடையும், நம்ம அடைச்சிடக்கூடாது. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், சில பேர் நீங்களே ஃபிசிக்கல் பேரியர்ஸ், மென்டல் பேரியர்ஸ் போடாதீங்க. பசு தாவியானவருக்கு ஆவியை அவித்து போடாதீர்கள்னு ஆவியானவர் எச்சரிக்கை வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நினைச்சா ஆவி என்ன செய்ய முடியும், அவித்து போட முடியும். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, அது உன் கையில தான் இருக்கு. ஆமென். கர்த்தர் உனக்குள்ள கிஃப்ட கொடுத்துருவார், ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்புறது உன் கையில தான் இருக்கு. நல்ல வாரத்தோட ஜெபிக்கணும், சத்தமா ஜெபிக்கணும். ஆண்டவர் உயர்த்தும் சத்தமா தான் ஜெபிக்கணுமானா, என்ன பொறுத்தவரை சத்தமா தான் ஜெபிக்கணும். மண் மறித்தவனும் மௌனத்தில் இறங்குகிறவனும் தேவனை துதியார்கள். நீ வேணா ஊமசாமியை கும்பிடுறதுக்கு போ, ஜப்பானுக்கு போ, சைனாவுக்கு போ, அங்கதான் ஊம கோயில்ல அங்கே போய் ஊமையாட்டு ஆட்டிட்டு வரலாம். இங்கே ஆட்டிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. இங்கே வாயை திறந்த ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. கை தட்டி கூப்பிடு, செவிட்டு சாமியில் நம்ம ஆண்டவர் உனக்குள்ள ஒரு உற்சாகத்தினான் என் தேவன் எண்ணத்தில் வந்திருக்கிறார். நீ கை தட்டின ஆண்டவர் வரமாட்டார், நீ ஆண்டவர் வந்திருக்கிறதுனால நீ கை தட்டுற. புரிந்த வித்தியாசம், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கை தட்டினாதான் ஜீசஸ் வந்து அனுபவம் இல்லையா, ஜீசஸ் வந்துட்டார், அதுக்காக நீ கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துற. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் துதிக்கும் நினைக்கிறீங்க? இப்ப இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரத்தை வச்சு ஆண்டவர் துதிக்க போறோம். ஆமென். அந்நிய பாஷை வரத்தை விசுவாசத்துல பெற்றுக் கொள்கிறவர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா. You are going to receive it. You have already received it. Amen. Hallelujah.
நீங்கதான்